சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி செல்ல முயன்ற வணிகர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினர் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கக்கூடாது, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி வருகின்றனர். இதற்காக செவ்வாயன்று கிண்டி ராஜ்பவன் நோக்கி பேரணி செல்வதற்காக சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். அப்போது பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா, இதன் விளைவு தேர்தலில் எதிரொலிக்கும் என்றார். இன்று நடைபெறுகின்ற கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி சில்லறை வணிகத்தில் மத்திய அரசு அனுமதித்ததை கண்டித்தும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் உணவு தொழிலை ஒட்டுமொத்தமாக அளிக்கக்கூடிய சட்டமான உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிர்ணய சட்டத்தை எந்த நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் மத்திய அரசை இந்த போராட்டம் கடுமையாக எச்சரிக்கையோடு கேட்டுக் கொள்கிறது. தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தலிலே அதனுடைய எதிரொலிப்பு என்ன என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம். இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மத்திய அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கிருந்து தமிழக கவர்னரிடம் மனு கொடுப்பதற்காக பேரணி செல்ல முயன்ற வணிகர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். சில மணி நேரத்துக்கு பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். தங்களது கோரிக்கைகளை மின்னஞ்சல் மூலம் கவர்னர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்த வணிகர்கள் வியாழக்கிழமை அன்று வணிகர் சங்கங்களின் பிரதிநிதிகள் சார்பில் கவர்னரிடம் நேரடியாக மனு அளிக்க உள்ளனர்.